வெல்கம் டு பேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் புளிக்கறி. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இது வந்து இந்த பக்கம் மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வந்து பரங்கிக்காய்ன்னு தான் சொல்லுவோம். எண்ணெய் வடகம் தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை பச்சை மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன், அதில் வெங்காயம், தக்காளி, கலந்து அரைச்ச மிளகாத்தூள், நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுப்பு கறி, பூண்டு, புளி, உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, புளி கரைச்சிட்டு ஒரு ரெண்டு கப்பு அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் வந்து புளிப்பு காரம்லாம் இதில் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும், அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் புளி இவ்வளோ சேர்க்கணும். தண்ணி எவ்வளோ தேவையோ சேர்த்துட்டு எல்லாத்தையும் குழம்பு ஒன்றா கூட்டி வச்சுக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டவ்வில் கறியை வந்து நெருப்பாக்கணும், அதுக்காக வச்சுருக்கேன் அது. இப்போது சட்டியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். குழம்பெல்லாம் பொதுவாகவே சட்டியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, வடகம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கலாம். அது செவந்து வந்ததுக்கப்புறமா 25 சின்ன வெங்காயத்தை வந்து முழுசாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அந்த கறி வந்து நெருப்பாயிருக்கு பாருங்கள், அதை தூக்கி அந்த தாளிச்சதில் போட்டுட்டு அந்த குழம்பு கூட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த புகையெல்லாம் வெளியில் போகாமல் டக்குன்னு ஒரு மூடியை வச்சு மூடிடணும். 1 நிமிஷம் இருந்தால் போதும், அந்த கறியை எடுத்துடலாம். அந்த வாசம் வந்து அதில் இறங்கணும், அதுக்காக தான் அது போடுறது. எப்பவும் செய்கிறதுக்கு இந்த குழம்பு இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காரைக்குடி சைட்லாம் இதெல்லாம் கல்யாணத்தில் இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இந்த குழம்பு, இந்த பரங்கிக்காய் புளிக்கறின்னு சொல்லுவாங்க, கெட்டியாக இருக்கும். இப்போ பரங்கிக்காவை சேர்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, கல்யாணக்கார வீட்டிலலாம் இது வந்து 3 சேர்ந்து 1 பீஸாக இருக்கும், அந்த அளவுக்கு போடுவாங்க. நான் வீட்டிலன்றதுனால இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். 15 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சக்கரை போடுறது வந்து எதுக்குன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது சேர்க்குறது. மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக செய்வாங்க, இது வந்து என்னோடதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்குது. இந்த அளவு வந்தால் போதும். ஒரு முழு பூண்டு எடுத்து அதை இடித்து வச்சுருக்கேன், அதை எடுத்து குழம்பில் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க.